தமிழ்நாட்டில் கொரோனா தாக்கம் அதிகரித்துள்ளதால் அனைத்து பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். கல்லூரிகளில் செய்முறை தேர்வுகள் மட்டும் நடைபெறும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சென்னை புறநகர் ரயில்களில் டிக்கெட் மற்றும் மாதாந்திர சீசன் டிக்கெட் பெற கொரோனா தடுப்பூசி இரண்டு தவணை போட்டிருப்பது அவசியம் என்பது உள்ளிட்ட புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. புறநகர் ரயிலில் பயணிக்கக்கூடியவர்கள் இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழை காண்பித்தால் மட்டுமே பயணச்சீட்டு வழங்கப்படுகிறது. இரண்டு தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தியவர்கள் மட்டுமே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தடுப்பூசி செலுத்தாதவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். சான்றிதழ் எடுக்க முடியாத ஆன்மீக பக்தர்களுக்காக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சான்றிதழை எடுத்து தரும் அலுவலகத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பக்தர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பிரதமரின் பஞ்சாப் பயணத்தில் ஏற்பட்ட குறைபாடு குறித்து விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நான்கு பேர் கொண்ட விசாரணை குழு அமைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பிரதமரின் பயணத்தில் பாதுகாப்பு குறைபாடு எப்படி ஏற்பட்டது என்பதை கண்டறிய வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டிகள் நிச்சயம் நடைபெறும் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். கொரோனா பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் போட்டிகள் நடத்தப்படும் என்று கூறியிருக்கும் அவர், ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இன்று வெளியிடப்படும் என்றார். மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் முதல்கட்டமாக அலங்காநல்லூரில் முகூர்த்த கால் நடப்பட்டு பணிகள் துவங்கின. முத்தாலம்மன் கோயில் ஜல்லிக்கட்டு விடாக்குழு சார்பில் முகூர்த்த கால் நடப்பட்டது. அரசு அறிவிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரே நாளில் 179,723 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,57,7,727 ஆக அதிகரித்திருக்கிறது. இந்தியாவில் கடந்த சில நாட்களாக கொரோனா பரவல் மின்னல் வேகத்தில் அதிகரித்து வருகிறது. தன் மீதான விசாரணைக்கு தடை கோரியும் ஜாமீன் வழங்கவும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் தீர்ப்பளிக்கப்படுகிறது. 3 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த ராஜேந்திர பாலாஜி கர்நாடக மாநிலத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 27% இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு பெரியாருக்கு கிடைத்த காணிக்கை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெரியாரின் சமூக நீதி தத்துவத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட காலம் உருவாகியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கே சமூக நீதியை உருவாக்கி கொடுக்கும் பெரும் பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். முன்னிலை வீரர்கள் பங்கேற்கும் இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டி டெல்லி இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் நாளை முதல் வரும் 16 வரை நடக்கிறது. 3 கோடி ரூபாய் பரிசு தொகைக்கான இப்போட்டி ரசிகர்கள் இன்றி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஆன்லைனில் ரம்மியில் பணத்தை இழந்த கணினி சேவை மைய உரிமையாளர் தினேஷ் தூக்கிட்டு உயிரிழந்தார். விசாரணையில் கணினி சேவை மையம் நடத்தி வந்த தினேஷ் ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையாகி கடை வருமானம் சேமிப்பு பணம் என அனைத்தையும் இழந்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி குடிபோதைக்கும் அடிமையானது தெரிய வந்துள்ளது. பெரியகுளத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த ஃபார்மலின் ரசாயனம் தடவிய மீன்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மதுரையில் மொத்தமாக விற்பனை செய்யும் நிலையங்களில் சோதனை நடத்தி ஃபார்மலின் ரசாயனம் கலக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்று மீன் வியாபாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பிரபல நடிகையும் பரதநாட்டிய கலைஞருமான சோபனாவுக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தடுப்பூசியால் முதல் நாள் இருந்த பாதிப்பு படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளதாகவும் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி செலுத்துமாறும் கேட்டுக் கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.